எம்எஸ்இன் யூஎஸ்ஐ பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. சோ ஒரு வீடியோல அதை அடக்க முடியாது, மல்டிபிள் பார்ட்ஸா பிரிச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, பார்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவா நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் ஒரு 80% மேல இருக்கு, ஒரு லெஸ் அண்ட் 20% கான்ஸ் இருக்கு, தட் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். சோ இது ரெண்டு பத்தியுமே இந்த வீடியோல பாக்கலாம். சோ ப்ரோஸ்ன்றதே ஒரு லிஸ்டா போட்டோம் அப்படின்னா, லேர்னிங் டு பி இண்டிபெண்டன்ட். நீங்க இந்த ஊர்ல படிக்கிறதுக்கு மட்டும் வரல, வாழ்றதுக்காகவும் தான் வரீங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் இங்க கிடையாது, நீங்க மட்டும் தான் வரப்போறீங்க. பெட்டியை கொண்டு வந்து வச்ச முதல் நாளே உங்களுக்கு பசிக்கும், மேகியை எடுத்து சுடுதண்ணில போட்டு சாப்பிட்டுருவீங்க. ஒன் வீக் இதே மாதிரி போகும். அதுக்கப்புறம் யூடியூப்ல போய் தட்டினீங்கன்னா மெட்ராஸ் சமையலக்கா வந்து எப்படி சிக்கன் கறி பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ ஐ வுட் சே நாவின் சுவையரும்புகள் மலரட்டும். தேங்க்யூ அக்கா, நாவின் சுவையரும்புகள் மலர்ந்தது. நீங்க பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா சமைக்க கத்துக்கிட்டே ஆகணும், தேர் இஸ் நோ எஸ்கேப்பிங். ஏன்டா சமைக்கிறதுக்கு தான் அமெரிக்கா போனியா அப்படின்னு சில பேர் உங்களை கேட்பாங்க. அதெல்லாம் தொடச்சு போட்டு நீங்க சமைக்க கத்துக்கிட்டு தாராளமா சமைச்சு சாப்பிடுங்க. உங்க வீட்டு பாத்ரூம் நீங்க தான் கிளீன் பண்ணும், உங்க வீட்டு லிவிங் ரூம் நீங்க தான் வேக்யூம் பண்ணும். அமெரிக்க தொழிலதிபர்னு போனியாடி, அவன் கடைசியில அங்க கக்கூஸ் கழுவிட்டு இருக்கிறாடி. உங்க வீட்டு பாத்ரூம் நீங்க தான் கிளீன் பண்ணும், இதுக்கெல்லாம் ஆளே வைக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஆள் வைக்கிறோம்னா அதுக்கு நிறைய செலவாகும், ஸ்டூடெண்டா இருக்கும்போது அதெல்லாம் உங்களால பண்ண முடியாது. சோ ஆப்வியஸ்லி DIY, டூ இட் யோர் செல்ஃப். நீங்க அமெரிக்கால எல்லாத்தையும் நீங்க தான் பண்ண வேண்டியிருக்கும். மேனேஜிங் த ஃபைனான்சஸ், காலேஜ் படிக்கிறப்ப அப்பா அம்மா பாக்கெட் மணி கொடுத்துருப்பாங்க, பேசிக்கலி ஃப்ரீ மணி. அதை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கூட நமக்கு தெரியாது. இங்க நீங்க பார்ட் டைம் ஜாப் செஞ்சே ஆகணும். பார்ட் டைம் ஜாப்ல என்ன காசு வருதோ அந்த காசை வந்து மாசம் கடைசிக்குள்ள தீராம நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நாள் வந்து பர்கர் கிங் தாண்டி போறப்ப பேங்க் அக்கவுண்ட்ல $20 தான் இருக்கும். பர்கர் கிங்ல வந்து எந்த பர்கர் தொட்டாலும் $10 மேல ஆயிடும். சோ முடியாது, வீட்டுக்கு போய் சமைச்சு தான் சாப்பிடணும். சோ வரவு எட்டனா செலவு பத்தனான்னு வாழ முடியாது. அந்த ஃபைனான்சஸ் நீங்க மேனேஜ் பண்ணியே ஆகணும். பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு வருது, நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், இதை பத்தி எல்லாம் நீங்க மைண்ட்ஃபுல்லா இருந்தே ஆகணும். சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து லேர்னிங் டு பி இண்டிபெண்டன்ட்ன்ற கணக்குல சேரும். ஸ்பீட் ஆஃப் டைம், டைம் ரொம்ப வேகமா நகரும் அமெரிக்கால. அது என்ன உங்க ஊர் அமெரிக்கால மட்டும் டைம் வேகமா நகரும்? சம்பவம் இங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் நோட் பண்ணுவீங்க, டைம் ரொம்ப ஃபாஸ்டா நகரும். சோ டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ணியே ஆகணும். எல்லா நேரமும் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க முடியாது. இங்க இருக்கும்போது இட் இஸ் எ ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் அண்ட் மணி. நீங்க எஜுகேஷன் லோன் எடுத்து வரீங்க அப்படின்னா அந்த பணம் தீர்றதுக்குள்ள ஒரு வேலைக்கு போகணும். அதே மாதிரி டைம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லா ஸ்கில்லையும் உறிஞ்சி நீங்க உடனே கிராஜுவேட் ஆகி வேலைக்கு போகணும். இது டெஃபினட்டா ஒரு ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் அண்ட் மணி தான். இதுல ரிஸ்க் நிறைய இருக்கு. ஸோ அதனால அமெரிக்கால எம்எஸ் படிக்க வரும்போது இந்த மைண்ட் செட், இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்குங்கிற மைண்ட் செட்டோடவே தான் நீங்க வரணும். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஃபன் ஹியர். இதுல வந்து ஒரு சீரியஸ் எலமெண்ட் இருக்கு, அந்த சீரியஸ்னஸோட தான் நீங்க வரணும். பர்சனல் சாய்ஸ் ஆஃப் டெக்னாலஜி டு ஒர்க் ஆன், இந்த டெக்னாலஜியில தான் எனக்கு வந்து படிக்கணும், இதுதான் எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சாய்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா அதை நீங்க வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். இங்க எனக்கு வந்து பேக் எண்ட் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு டேட்டா சயின்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை சூஸ் பண்ணி அதை நீங்க பர்சியூ பண்ணலாம் அந்த 2 வருஷத்துல. அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் நான் படிக்க போறேன், எல்லாரும் சொன்னாங்க எனக்கு அதுல மைல்டா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சு ஒருவேளை உங்களால கிராஜுவேஷனை எட்ட முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூச்சமே படாம ஜகா வாங்கிட்டு உங்களால எது படிக்க முடியுமோ அதை படிச்சு கரெக்டா கிராஜுவேட் ஆகுங்க. நீங்க வேலைக்கு போய் சம்பாரிங்க. ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு நீங்க எதை படிக்க முடியாம போச்சோ அப்ப அதை படிச்சு திரும்பியும் அதுக்கேத்த மாதிரி ஒரு ஜாபை வாங்கலாம். சோ யூ ஹாவ் டு பி பேஷண்ட். நீங்க நான் 2 வருஷத்துல எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையா இருந்து வேலைக்கு போய் அதுக்கப்புறம் உங்க ஸ்கில் புதுசா டெவலப் ஆயிருக்கும், அதை வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ல டெவலப் பண்ணலாம். சேஞ்சிங் மேஜர், மேஜர் சேஞ்ச் பண்றதுக்கு கூச்சப்படாதீங்க. ஒரு சில பேர் இதை செய்ய வேண்டிய நிலைமைக்கு போகலாம். உங்க யூனிவர்சிட்டியில மேஜர் சேஞ்ச் பண்றது எப்படிங்கறதையும் நீங்க பார்த்து யூ ஷுட் பி ஏபிள் டு டூ தட். அமெரிக்கால எம்எஸ் படிக்கிறதுல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸ். இங்க ஸ்டான்ஃபோர்ட், MIT, கார்னகி மெல்லனை தாண்டி, ஐவி லீக்ஸ் தாண்டி நிறைய மிட் டியர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. நான் படிச்சதும் ஒரு மிட் டியர் யூனிவர்சிட்டி தான். ஐ வுட் சே ஐ எம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆஹா ஓஹோ மார்க்லாம் எடுக்கல, 4-5 சப்ஜெக்ட்ல நான் வந்து ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருந்தேன் பிஇல. அந்த எக்ஸாமுக்கு 2-3 நாள் தான் நான் உட்காந்து சீரியஸா படிச்சேன். அந்த 2-3 நாள் நான் ரொம்ப சீரியஸா படிச்சேன். சோ என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்கிறது தான் என்னோட பாயிண்ட். மிட் டியர் யூனிவர்சிட்டிஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் யூஎஸ் ஃபுல்லா இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஸ் அகெயின் ஷார்ட் டேர்ம் திங்கிங்ல பாத்தீங்கன்னா எக்கானமி சரியில்லை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கஷ்டமா தான் இருக்கு. பட் லாங் டேர்ம் திங்கிங்கா பாத்தீங்கன்னா அகெயின் நீங்க இப்பதான் எம்எஸ் படிக்க வரீங்கன்னா ஐ வுட் சே திஸ் இஸ் அ குட் டைம். 2 இயர்ஸ் கழிச்சு அமெரிக்கா இப்படி இருக்காது. நீங்க கிராஜுவேட் ஆகும்போது இட் மைட் பி அ கோல்டன் டைம் டு ஆக்சுவலி ஃபைண்ட் அ ஜாப். டைம்ஸ் வில் சேஞ்ச். இன்னைக்கு டைம் டஃபாக தான் இருக்குது, அதுதான் உண்மை. இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எம்எஸ் படித்த எல்லாருக்குமே வேலை கிடச்சிருக்கும், அப்படி கிடைக்கலனா அவங்க ஒழுங்காக வேலை தேடலை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஐ வுட் லைக் டு டேக் பேக் தட் வேர்ட்ஸ் பிகாஸ் எக்கானமி இன்னைக்கு சரியில்லை. இன்னைக்கு நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சில பேருக்கு கால்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட. அது உண்மைதான். தெர் இஸ் நாட் இனஃப் ஜாப்ஸ் அண்ட் தெர் மைட் பி மோர் கிராஜுவேட்ஸ் ரைட் நோ தென் தெர் இஸ் ஜாப்ஸ் பிகாஸ் ஜாப்ஸ் எல்லாம் இந்தியா, சைனா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு ஜாப்ஸ் வெளியே போய்கிட்டு இருக்கு. ஸோ எஸ் யா டைம்ஸ் ஆர் டஃப். கான்ஸை பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஐ வுட் சே தி பிக்கெஸ்ட் கான் இன் யூஎஸ் இஸ் லோன்லினஸ். இது வந்து எக்ஸ்டென்சிவா நிறைய பேர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, நானுமே இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இங்க பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அமெரிக்கா அஸ் அ கண்ட்ரி இந்த ஹோல் ரொம்ப அமைதியா இருக்கும். உங்க வீட்டில் நீங்க லிவிங் ரூம்ல உட்காந்து
உட்காந்துருக்கீங்க அப்படின்னா என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்கு இந்த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த வந்த முதல் நாளே அந்த ஃபீலிங் ஆரம்பிச்சிடும், அதை எஸ்கேப்பே பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு பி மைண்ட்ஃபுல் அபவுட் மென்டல் ஹெல்த். ஓகே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் சே தெர் இஸ் டூ சொல்யூஷன்ஸ். ஃபைண்டிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஹாபீஸ். உங்களுக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அமெச்சூர் கிரிக்கெட் டீம்ஸ் யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செஸ் மீட் அப்ஸ் ஏதாவது இருக்கா? இது உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க பிடிக்கும்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற கும்பலோட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நியூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அப்படி தான் நீங்கள் இந்த லோன்லினஸ் ஓவர் கம் பண்ண முடியும். அதையும் தாண்டி இல்லை எனக்கு சீரியஸான ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா டேக் ஹெல்ப். மென்டல் ஹெல்த் தெரபிஸ்ட் இருக்காங்க. ஆஃபீஸ் நீங்கள் கிராஜுவேட் ஆகி ஆஃபீஸுக்கு போனதுக்கு அப்புறமா உங்கள் ஆஃபீஸ்லேயே கூட அதை தருவாங்க. என் ஆஃபீஸில் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு வருஷத்துக்கு 8 செஷன்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருப்பீங்க, எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ்லையுமே மென்டல் ஹெல்த்துக்குன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்கு. நீங்க ஒரு ஃபோன் கால் பண்ணி அந்த மென்டல் ஹெல்த் தெரபி செஷன்ஸ் எத்தனை ஃப்ரீயா எனக்கு உண்டு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபைண்டிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன், இதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். கிராஜுவேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட ரூம்மேட்ஸ் நாங்க எல்லாரும் வந்து ஒரு புறா குண்டு மாதிரி ஒரு வீட்டில் ஜாலியா வாழ்ந்துருப்பீங்க. இனிமேல் அப்படி இருக்க முடியாது. கிராஜுவேஷனுக்கு அப்புறமா எல்லாரும் செதறி அமெரிக்கா பூரா வேற வேற சிட்டிஸ்ல வேலைக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த லோன்லினஸ் டெஃபினட்டா அகைன் உங்களை ஆட்கொண்டுரும். அதுக்குமே வந்து நான் ப்ரீவியஸாவே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஹாபீஸ் பர்சியூ பண்ணி அதன் மூலமா புது ஆத்தென்டிக் கனெக்ஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்றது மூலமா தான் அதை ஓவர் கம் பண்ண முடியும். மீதி எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.